Hello, welcome to Happy Breeze. Happy Breeze Tamil. Hello guys, in this video, we will see what we are going to do. We have a corner filter. This is a SOBO WP808C corner filter. This filter is இந்த ஃபில்டர் பாத்தீங்கன்னா அமேசான்ல வாங்குனது ரேட் பாத்தீங்கன்னா 742 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதோட இது அன்பாக்சிங் பண்ணி நம்ம டேங்க்ல எப்படி ஃபிட் ஆகுது எப்படி வர்க் ஆகுதுங்க ரிசல்ட்ட தான் இந்த வீடியோல காமிக்க போறோம் வாங்க அன்பாக்சிங்க்கு போலாம் ஓகே ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணும்போது இதோட அவுட்லெட் பாயிண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க இது வரத்து வச்சிரலாம் நெக்ஸ்ட் அடடான் ஒரு ஏர் pump tube one கொடுத்திருக்காங்க இது வாரம் வச்சிரலாம் நெக்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்த SOBO WP808C ஓட filter ஓகே फ्रेंड्स ஃபைனலா நம்மளோட corner filter unboxing பண்ண போறோம் இது மூணு டைப்பா தான் இருக்கு இந்த மாடல் நல்லா பாத்துக்கோங்க 808 பாத்தீங்கன்னா மூணு செக்மெண்டா செஞ்சிருக்காங்க கீழ பாட்டம் அப்புறம் சென்டர்ல ஒரு filter இது பாத்தீங்கன்னா டாப்ல வந்து மோட்டார் வரும் Central or filter. இதல பாத்தீங்கன்னா two types of filter இருக்கு. கீழ இருந்து இந்த ஒரு இதலயும் filter ஆகும். அதுக்கு அப்புறம் filter ஆகும். ரெண்டு இதா filter ஆகி மேல அதுக்கு அப்புறம் outல இருந்து தண்ணி வரனால நம்ம தண்ணி வந்து சீக்கிரமா வந்து clean ஆகிரும். நல்ல சுத்தமாவே எப்பவுமே இருக்கும். வாங்க இத நம்ம aquarium-ல fit பண்ணி எப்படி work ஆகுதுன்னு பார்க்கறோம். இது மூணு செக்மெண்டா இருக்குன்னு சொல்லிருந்தோம். கீழ இது வந்து bottom partல அத பாத்தீங்கன்னா எப்படி clean பண்றதா இருந்தா இதுல ஒரு sponge இருக்கு. இத நம்ம clean பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பயோ பால்ஸ் போட்டிருக்காங்க என்ன ஃபில்டர் இது பண்றதுக்காக அப்புறம் இது கார்னர் ஃபில்டர்ங்கனால செக்ஷன் வந்து ரெண்டு சைடு கார்னர்லயும் கீழ் பாட்டத்லயும் கொடுத்திருக்காங்க அது மோட்டரோட டாப்லயும் பாத்தீங்கன்னா செக்ஷன் கொடுத்திருக்காங்க இது மூலமா வந்து நம்ம கார்னர்ல ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த கார்னர் ஃபில்டர் அட்வான்டேजेस என்னன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா ஸ்பேसेस வந்து ரொம்ப பிடிக்காது நிறைய ஸ்பேஸ் நமக்கு இருக்கு டேங்க்ல பார்க்கிறதுக்கும் அப்புறம் சென்டர் பார்ட் பாத்தீங்கன்னா இது இது க்ளீன் பண்றதுக்கு இந்த இத மட்டும் கழட்டிக்கலாம் கழட்டிட்டு நம்ம ஸ்பாஞ்ச வந்து க்ளீன் பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் நம்ம டேங்க்ல போய் பார்த்து ஃபிட் பண்றது எப்படிங்கறத பாப்போம் நம்ம வாட்டரோட ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம டேங்க்க்கு தகுந்த மாதிரி இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு நாப் இருக்கு இத வந்து க்ளோஸ் பண்றது மூலமா ரிலீஸ் பண்றது மூலமா வந்து நம்ம ஈஸியா வாட்டரோட ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி ஃபிட் பண்றோம் அது எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ண போறோம் இது வந்து ஆக்சிஜன் வந்து தண்ணியோட ஃப்ளோ ஆகிறதுக்காக ஏர் இன்டேக் ஹோஸ் இது வந்து நம்ம இதல மேல டாப்ல ஃபிட் பண்ணிட்டு இத தூக்கி நம்ம டேங்க்க்கு மேல அவுட்டர்ல ஊட்டணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்டர் அவுட்லெட் வருது இல்ல அது டாப் மேல பார்த்து ஃபிட் பண்ணனும் கரெக்ட்டா ஓகே நெக்ஸ்ட் வாங்க நம்ம டேங்க்ல ஃபிட் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட வீட்ல வச்சிருக்கிற அக்வேரியம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்ஸ் இருக்குது சார்க் வச்சுருக்கோம் ஜிலேபி அந்த மீன் அதுவும் வச்சுருக்கோம் நாங்கள் இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி மாற்றி ஒரு 4 to 5 days ஆச்சு இந்த ஃபில்டர் இல்லாதனால நாங்கள் எதுவுமே பண்ணல இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிற ரிசல்ட்டும் உங்களுக்கு காமிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு நல்லா கலங்கின மாதிரி தான் இருக்குது இந்த ஃபில்டரை ஃபிட் பண்ணிவிட்டு அதோட ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறோம் ஃபிட் பண்ணி பாருங்கள் நிறையா ஸ்பேஸ் வந்து டேங்க்கில் இருக்கும் கார்னர் ஃபில்டரோட அட்வான்டேஜாக தான் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்தீங்கன்னா கலங்கி இருக்கா மீனே அந்தளவுக்கு கிளியராக தெரியல இப்போ வந்து நம்ம மோட்டரை போட போகிறோம் மோட்டர் போடலாமா 3 2 1 பக்கா ஒர்க் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஃபில்டரோட ரிசல்ட் என்னென்னா இட்ஸ் டூயிங் குட் ஓகே ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஓவரால் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த வீடியோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ப்ராடக்ட் ப்ரொமோஷன் கிடையாது இந்த வீடியோ எடுக்க நமக்காக ஹெல்ப் பண்ண ஸ்மால் ரைடர் யுவனுக்கு நம்ம இந்த டைமில் ஹாப்பி ப்ரீஸ் சார்பாக ஒரு தேங்க்ஸில் கிளம்பப்பட்டிருக்கோம்